அந்த டூப்ளிகேட் போலீஸ்காரன் நமக்கெல்லாம் ஒரு தலைவலியாவே இருக்கானே. அடைய கை கால தனியா பிரிச்சு கொண்டு வாங்க. டிஐஜி இல்ல, நான் தான். நான் தான் தான் புழைக்க தெரியாத நாட்டுல புழைக்க தெரிஞ்சவன். சுருக்கமா சொன்னா கடத்தல்காரன், ஸ்மக்லர்ஸ். போலீஸ் செலக்ஷன்ல உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமே. உன்னை நினைக்காதவங்களை நீ ஐயா நினைக்கணும். நம்ம கூட மாத்திரம் கை கொடுத்து பாரு. உன்னை வேணான்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் தண்ணி காட்டுவோம். பெரிய உத்தியோகம், பெரிய உத்தியோகம் தான், ஆனா சின்ன சம்பளம். இல்லைனா என்ன தேடி வர போறீங்க? ஆமா மிஸ்டர் விக்கி, தகுதி எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பச்சி சொல்லிச்சு, பச்சி பச்சி. நீங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து புரளின்னு ஒரு நாயை மோப்பு பிடிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கீங்களே, அது தான் ஒரு சிஐடி பொட்டை நாய் கிட்ட வந்துட்டு குழச்சிச்சு பைசா. இதை நான் விட்டு கேட்டேன். தங்கிட்டோட வேணும் 15 லட்சம், 20 லட்சம். எவ்வளவு? 20-20. தகுட்ட கண்ணில் காட்டா அட்வான்ஸ் 5 லட்சம். அது ஒரிஜினல் தெரிஞ்சதுன்னா பாக்கி பணம் 15 லட்சம். ஆண்டவா, நான் எப்படியாவது போலீஸ் செலக்ஷன்ல பாஸ் ஆகும், செலக்ட் ஆகி ஒரே வருஷத்துல ஐஜி ஆகணும். அந்த கடத்தல்கார பசங்களை சைடு வாங்கி கவர்மெண்ட்ல ஒப்படைச்சு இந்த தேசத்துக்கு பெருமை சேர்க்க நீ தான் எனக்கு உதவி செய்யும். அசிங்கமா நான் சொல்லிருப்பேன், 3 தலைமுறையாய உடம்புல ஓடுறது போலீஸ் வட்டம். சுயமரியாதையும் தேசபக்தியும் தான் என்னோட லட்சியம். உன்னால முடியாது. ஒன்று பண்ணிக்கிறேன்.